இன்னைக்கு வந்து அருமையாக டேஸ்டாகவும் போசுவாங்க, எடுத்து ஒரு பகோடா செய்ய போகிறோம், நாங்கள் எப்படி பார்க்கலாம்? நாம் இன்றைக்கி வந்து வெங்காயம் கோசை வச்சு தான் பகோடா செய்ய போகிறோம். ஏன்னா இது சுட சுட அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு கிலோ கோசு, ஒரு கிலோ ஆனியன், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கர்லிஸ் ஒரு கொத்து, பெரிய கொத்து அளவுக்கு போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். அளவுக்கு சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக, அதாவது எப்படின்னா நல்லா நசுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து 50 கிராம் சேர்த்து அதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 25 கிராம் அதையும் நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 ml 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு, நாம் அடுத்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு, கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம். அது எவ்வளோன்னா 400 கிராம் அரிசி மாவு, 1.5 கிலோ கடலை மாவு, இது ரெண்டையும் தான் நல்லா சேர்க்க போகிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும், அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது இந்த ஈரமே ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஈரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஆயில் ஒரு 3 லிட்டர் ஊற்றி அப்படியே சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அருமையாக நல்லா மொறுவில் நல்லா பொறிச்சு நம்ம கோல்டன் கலரில் தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா அருமையாக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எடுத்து அது இப்படியே என்ன பண்ணணும்னா, பாருங்கள் இன்னும் கலர் கொஞ்சம் மாறணும். மாறின உடனே நம்ம எடுத்து போட்டு சூடாக தான் சாப்பிடணும். ஆனாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் சூடாக சாப்பிட்டா தான் இந்த கோசு ஆனியனுக்கு மிக்ஸ் பண்ணதில் வந்து நல்ல வாசனை ஃப்ளேவராக இருக்கும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூடாக சாப்பிடும்போது. கோசு ஆனியன் கர்லிஸ் இதை சேர்க்கும்போது நம்மளுக்கு எப்படின்னா, அதாவது வந்து கோசு சேர்க்குறதால உடனே வந்து அதை வந்து நம்ம சூடாக சாப்பிட்றோம், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியம் இந்த கோஸுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், பகோடா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை.